कोयंबूर टू सेलम बाईपास रोड फोर वे कीदा नम्बर संगी इत व सेल वो संगी संगी वह रोड एंट्रस इंब सईट वह पाती इपे वा लेफ्ट कट पड़ो सईट वो अगर उल्ले पाक पाती सेल वह बस इप्ली वो संगी नुले इटम सैलत और मुपोद कीटर संगी अमचर इत संगी ऊर् नाम नुयो फोर वेल कुछ दूर वर्दे पाती नम्बर सैट लेफ्ट कटा इोड पेरिंग नापत् सैल किलोमीटर पड़े वाणी वाली इंत फोर वेल सर और किलोमीटर नम्बर लेअट अमज पाती पाती संगी फोर वेल जस्ट और मुकाल किलोमीटर को अमजक वाणी नगर नम्बर पातीटर इत वह पाती लेअट सैट्स वो ना पातर मन वने वीडियो आलरे वह पाती वीडा ना परे परे वीडियो कटि कुे कुे तरव ना वीड मन वने श्री वाणी नगर लेअट पे वह नम्बना कोंगनापुरम साले प्रिवल वरल अंत साल कोंगनापुरम साले प्रिवल और किलोमीटर मन अमजी इत वह पाती वडक किलक नोक्य मन नोक्य मन दिशा मन वीडा कुमे रिलवे स्टेशन रिलवे स्टेशन बस स्टाप संगी बस स्टाडल मे अर किलोमीटर डिस्टेंस अमजी इंब मन को पाकल पाटा पाती संगी सैलम रईट कोनापुर नम सैट लेफ्ट मावलीपाळयम वाली संगी बस स्टाडल नियर बै फ्लाट अमजी पाती आलरे वो वीडियो अमजी ना सैट पटर ईरोटे वो संगी बस स्टाड ताँड नाल रोड वो लेफ्ट कट पड़ा कोंगनापुरम रईट कट पड़ा इत सैट्क मावली रोट सैट सैटर सैट वाले फेसिलिटी एरिया नल्कर अब रिलवे स्टेशन पाती मावली रिलवे स्टेशन वो रेलवे ट्रैक रेलवे स्टेशन पड़े वाली
இதுவும் ஒரு வழி நம்ம இருக்குது. அடுத்தது நம்ம ஈரோ சேலத்துலேருந்து வரும்போது சங்கீர்க்குள்ளே நுழையும் போது பாலத்தை கீழே வந்து உள்ளது கொஞ்சம் தூரம் வந்து ரைட் சைட்லேயே நம்ம லெஃப்ட் சைடில் ரோடு கட் பண்ணால் ஒரு 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 கிலோமீட்டர்லேயும் நம்ம சைட் வந்துடும். இப்போ நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சைட்டு சைட்டுக்கு வந்துடும். அதுதான் தெரியாத வீடு சைட்லேயே எல்லாம் வீடுகள் அமைஞ்சிருக்கும். வீடுகள் ஆயிட்டு இருக்கு, வேலை ஆயிட்டு இருக்கு. சைட் வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வாணி ஸ்ரீ வாணி நகர் லேவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரியிலேருந்து சேலம் போகிற ஃபோர்வே பிரிவுலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அது வருது. கொங்கனாபுரத்துலேருந்து வரும்போது ஒரு கிலோமீட்டர், இந்த ஃபோர்வேலேருந்து வரும்போது ஒரு முக்கால் கிலோமீட்டருக்குள்ள சைட் அமைஞ்சிருக்குது. இதுக்குள்ளே எல்லாம் குடியிருப்பு பகுதிகளெலாம் வந்துச்சு, நிறைய பேர் குடி இருக்காங்க வீடு கட்டி. இப்போ வீடு மற்றும் மனை வந்து விற்பனைக்கு மலைகளும் 30-60 மனைகள் விற்பனைக்கு இருக்குது. டிடிசிபி அட்பூடு விட்ட மனைகள் விற்பனைக்கு நம்ம மனைக்கு முன்னாலேயே கிராம சேவா மைய கட்டிடம் இருக்குது. நம்ம மனை மனைக்குள்ளே போகலாம் வாங்க. அகலமான தார் ரோடுகள் அமைஞ்சு நல்லா எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இதில் வந்து குடியிருப்பு வீடுகளும் அமைஞ்சிருச்சு, குடியிருக்காங்க. இப்போ மனைக்குள்ளே ஸ்ரீ வாணி நகருக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ரோடெலாம் 30 feet ரோடு, அந்த 33-30 ரோடுகள் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது தென்மேற்கு மூலையில் பார்த்திங்கன்னா டேங்க் போட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டிருக்கு. அதுக்குள்ளேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. சைடுக்குள்ளேயே ஒரு விநாயகர் கோயில் நம்ம அமைச்சிருக்கோம். இங்கேருந்து தண்ணி டேங்க் கட்டி டேங்க்லேருந்து தண்ணி சைட் எல்லா மனைக்கும் போயிட்டுருக்கு. சைட்டுக்குள்ளே போகலாம். மனையை சுற்றியும் வந்து வீடுகள் அமைஞ்சிருக்கு. மனைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் இப்போ வேலையாயிட்டுருக்குது. வீடு வேணுங்கிறவங்க 35 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும். மனையாக வேணாலும் மனை வாங்கிக்கலாம் நீங்கள். ஒரு மனையோட விலை வந்து பார்த்திங்கன்னா 799 ரூபா, ஒரு சதுரடி விலை 799 ரூபாய்க்கு விற்கிறோம். விற்பனை தொடர்பு கொள்ளலாம். இப்போ சைட்டுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். மனையை சுற்றி பார்க்கலாம். இப்போ எல்லா ரோடு எல்லா தெரிவு இணைக்கக்கூடிய சாலைகள் அமைச்சிருக்குது, இல்லை வீடுகள்லாம் ஆயிட்டுருக்கு. இதில் வந்து வீடுகள் வேலையாயிட்டுருக்கு, குடியிருக்காக ஒரு வீடு வேலையாயிட்டுருக்கு. இதில் குறைஞ்ச ஆழத்தில் 300-400 அடிக்குள்ளேயே தண்ணி வந்துடும் உங்களுக்கு. இந்த மனையை பார்வையிட மற்றும் மனையை வாங்கணும் விருப்பவங்க தொடர்பு கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. 9943124555 நம்பருக்கு தொடர்புங்க. 9943124555 மற்றும் 9842770020 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பார்க்குற மனைங்க பார்த்திங்கன்னா முன்னாலேயே நம்ம மனையோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நம்ம மனையிலேருந்து சேலம் போகிற ஃபோர்வே கனெக்ட் பண்ணுற ரோட்டுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது
பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்கிருந்து நம்ம மனையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்ப்போம். மெயின் ரோடு வந்துட்டோம். சரியாக பார்த்தீங்கன்னா வாணி நகர்லேருந்து இந்த மெயின் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் வருது, அதாவது 1 கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து சங்ககிரிக்கு லெஃப்ட் கட் பண்ணால் சங்ககிரி, ரைட் கட் பண்ணால் சேலம் போகிற ரோடு. இப்போ சங்ககிரி பைபாஸ் கிட்ட வந்துட்டோம். போதீங்கிட்ட இதுதான் வந்து சங்ககிரியோட நுழைவாயில். சேலத்துலேருந்து வரும்போது, பெங்களூர் சென்னையிலேருந்துலாம் வரும்போது சங்ககிரிக்குள்ளே நுழையிறதுக்கு இதுதான் இடம். இப்போ இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம சைட் வந்து சரியாக 1 கிலோமீட்டருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது. அம்மன் நகர் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள அமைஞ்சிருக்குது. லெஃப்ட் கட் பண்ணால் 4-வே. நம்ம வந்து இது சர்வீஸ் ரோடு. இதில் போய் நம்ம லெஃப்ட் அப்படியே ஏற்றோம்னா டுவார்ட்ஸ் கோயம்புத்தூர் போகிற ரோடு. அதுலேயும் மேலே பாலத்தை கீழே போய் நம்ம உள்ளுக்குள்ளே போய் ரைட் அடித்தோம்னா சேலம் போகலாம். இப்போ நம்ம 4-வீலர் ஜாயிண்ட் ஆக போகிறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம சைட்டுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இதை 4-வே. இது வந்து நேராக போனோம்னா ஸ்ட்ரைட்டாக போனோம், ரைட் சைட் கட் பண்ணால் சேலம், லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா கோயம்புத்தூர் போகிற ரோடு. ஃப்ளைஓவர் மேலே ஏறணும்னா ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு, பெங்களூர் கோயம்புத்தூர் ஹைவே. இப்போ நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதில் கீழே பாலத்துக்கு கீழே வந்தோம்னா அந்த டவருக்கு அந்த அப்படியே போட்டில் நேராக போனோம்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்குது.